வணக்கம். இது கள்ளிப்பாடி சிறுமதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நெடும் ஆண்டுகால கோரிக்கை என்பது தற்போது நிறைவேற தொடங்கியிருக்கிறது. என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. நேற்றைய தினம் இணையத்துல ஒரு செய்தி என்பது மிகப்பெரிய அளவுல வைரல் ஆகுது. என்ன அப்படின்னாக்க, போதை பொருள் ஒழிப்பு முதலமைச்சர் ஆலோசனை. போதை பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை. மேலும் மாவட்ட வாரியாக, இதுதான் முக்கியமான பாயிண்ட், மாவட்ட வாரியாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் முதல்வர் கேட்டறிந்தார். அதனையும் தாண்டி இன்னும் ஒரு குறிப்பிட்ட வாரங்களுக்குள்ளாக இந்த முழு தகவலும், எங்கெங்கே எவ்வளவு பேரு இந்த போதைப் பொருளால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, யாரெல்லாம் போதை புழக்க வழக்கத்துல ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாஸுமே எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு முதல்வர் அவர்கள் ஒரு ஆலோசனையை நேத்திரம் நடத்து உத்தரவுமே பிறப்பித்திருக்கிறாராம். ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணுமணி ராமதாஸ் அவர்கள் இந்த போதை பிரச்சனை குறித்து மிகப்பெரிய அளவுல ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதுல தெளிவா சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டினுடைய அரசு போதைப் பொருளை ஒழிப்பதற்கு காலதாமதம் செய்வது ஏன், அப்படி நீங்க போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுவே ஆனால் எந்தெந்த மாவட்டத்துல நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இதுவரைக்கும் இந்த போதை சம்பந்தப்பட்டவர்களை எத்தனை பேரை நீங்க கைது செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட முடியுமான்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டதுமே குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த அதிகாரிகள் எல்லாமே கூப்பிட்டு ஆலோசனையுமே நடத்திருக்கிறார். இந்த போதைப் பொருள் பிரச்சனை என்பது ஒரு இயல்பாக கடந்து போக முடியாத ஒரு விஷயமா மாறியிருக்குது நம்முடைய தமிழ்நாட்டுல. காரணம் என்ன அப்படின்னாக்க, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஏனைய பல்வேறு மாவட்டங்கள்ல போதைப் பொருளுடைய பழக்க வழக்கம் புழக்க வழக்கம் என்பது பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு எல்லா பசங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இயல்பான பழக்கமா மாறி இருக்குது இந்த போதை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்துமே. சிகரெட்டா இருக்கட்டும், தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும், கஞ்சா அடிக்கிறதா இருக்கட்டும், இன்னும் அதையும் தாண்டி பல்வேறு போதைப் பொருட்கள் எல்லாமே சொல்றாங்க. சோ இதை எல்லாமே தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இன்று நேற்றல்ல ஏறத்தாழ 12 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுல போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னாக்க அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இப்போதாவது இந்த நடவடிக்கையை முதல்வர் அவர்கள் எடுத்ததுன்னு நினைச்சு பாட்டாளி மக்கள் கட்சியினர் மிகப்பெரிய அளவுல ஒரு சந்தோஷத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுமே இந்த ஆலோசனைக்கு வரவேற்புமே கொடுத்திருக்கிறாரு. அதையும் தாண்டி கூடுதலா இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வெறும் பெயரளவுக்கு மட்டுமே நீங்க ஒரு ஆலோசனை நடத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதை கேஷுவலா விட்டுடக்கூடாது, இங்க ரொம்ப கண்டிப்பு தேவை, தண்டிப்பும் தேவை, இது இரண்டும் இருந்தால் மட்டுமே தான் இங்க இந்த போதை கலாச்சாரத்தை முற்றிலுமா ஒழிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வு குறித்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய கருத்தையுமே தெரிவிச்சிருக்கிறார். இதனையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னாக்க, ஏன் அதாவது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு இந்த கேஷுவலா நீங்க விட்டுடக்கூடாது அப்படின்னா, அதுக்கான அர்த்தம் என்னன்னு வைங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல இந்த கஞ்சா புழங்குறதா இருக்கட்டும், இல்ல இன்னும் சில போதைப் பொருட்கள் புழங்குறதா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாமலே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிச்சயமா தெரியுது எந்தெந்த இடத்துல கள்ளத்தனமா மது விற்கிறான், கஞ்சா விற்கிறான், போதைப் பொருள் விற்கிறான்னு தெரியுது. அங்க இருக்கக்கூடிய அந்த சில காவலர்களுடைய உதவியுமே இது நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கண்டன அறிக்கையில திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை தெளிவுபடுத்தி அடிகோடிட்டு அந்த வார்த்தைகளை முன்வைத்திருந்தார். அதே போலதான் இப்ப நேற்று தினத்துல கூட நம்ம ஒரு காணொலியில சுட்டி காட்டுனோம். சோ அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, இப்போ இன்பிட்வீன்ல ஒரு 2 டேஸ்ல மட்டுமே தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல இந்த கஞ்சா குறித்தான புகார்கள் எழுந்திருக்கிறது. அதாவது அந்த பகுதியில இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து இந்த பகுதியில இந்த பையன் வந்து கஞ்சா விற்கிறான், இவன் வந்து அமட்ட விற்கிறான்னு சொல்லிட்டு அங்க ஒரு பையன் என்ன பண்றான், இல்ல ஒரு குறிப்பிட்ட நபர்கள் என்ன பண்றாங்கன்னா போயிட்டு காவல் நிலையத்துல புகார் கொடுத்தா, புகார் கொடுத்த ஒரு மணி நேரத்துல யாரு புகார் கொடுத்தானோ அவருடைய உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படுது. யாருக்கு எதிராக கொடுத்தானோ இங்க என்ன பண்ணிடுறாங்க, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இன்டர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது, அந்த போதைப் பொருள் விற்கிறவன்ட்ட போலீஸ்க்கு ஒரு இன்டர் கம்யூனிகேஷன் இருக்குது. சோ அதுல எப்ப உன் மேல வந்து புகார் கொடுத்துருக்கிறான், அதுல எடுத்துனா நாளைக்கு பிரச்சனை ஆகும், நீ என்ன பண்றிய பண்ணி எப்படியாவது வாபஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கோஆர்டினேட் போக, அதை பேஸ் பண்ணி அவன் வீட்டுல போயிட்டு தாக்குறது போறது வரும்னு சொல்லிட்டு பல்வேறு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாட்டினுடைய அடிப்படை தேவை இந்த இருக்கக்கூடிய எல்லோருடைய நலனும் தான், ஆனா இங்க முற்றிலுமா மாறிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து போதைப் பொருள் ஒழிப்பதற்கு குறித்து பல்வேறு இடத்துல ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ கண்டனமோ எதுவுமே பண்ணல. சும்மா பெயரளவுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது, போதைப் பொருளை உட்கண்டு அதிகமா ஒருத்தர் இறந்து போயிடுறான், அந்த செய்தி வந்து பிளாஷ் நியூஸா வருது, பிரேக்கிங் நியூஸா வருது, ஒரு வைரலாகக்கூடிய வீடியோவா இருந்தா அதுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்னு மட்டும் பேசக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில இது ஏன் நடக்குது? இது அரசாங்கம் நினைச்சா தடுத்து நிறுத்த முடியாதா? இது அரசாங்கம் நினைச்சதுன்னா முற்றிலுமாக அழித்தொழிக்க முடியாதான்னு சொல்லிட்டு அவர்களுக்கான ஆலோசனையுமே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க,
போதை புழக்க வழக்கத்தினால் பல உயிர்கள் தமிழ்நாட்டில் போயிருக்குது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, மாவட்ட வாரியாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து. இந்த மாவட்ட வாரியாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் அவர்கள் கேட்கறதோடு மட்டும் இல்லாம அதை பெரிய அளவில் ஆய்வு செய்யணும். ரீசன் என்னன்னா, சோ நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி தான், இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாம எவனாலையும் எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அங்க இருக்கக்கூடிய காவல்துறையின் மீதான கண்டிப்பும், காவலர்களை வைத்து போதைப் பொருளை புழக்க வைக்கிறதுக்கு மேல இருக்கக்கூடியவனோட தண்டிப்பும் இங்க அவசியம். இந்த ரெண்டும் இருந்ததுன்னா தமிழ்நாட்டுல ஈஸியா வந்து நம்ம போதைப் பொருளை ஒழிக்க முடியும். இது இல்லாம வெறும் பெயரளவுக்கு மட்டும் 100 முறை கூட தலைமைச் செயலகத்துல ஆலோசனை கூட்டம் போட்டா பிரயோஜனமே கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. கள்ளச்சாராய வியாபாரிகள் வந்து அந்த கள்ளச்சாராயத்தை உட்கொண்டு பலரும் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக கள்ளச்சாராயம் விற்கிறவனுங்களை, அந்த வியாபாரம் பண்றவனுங்களை கைது செய்யக்கூடிய காவல்துறை உடனடியா வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்ல வந்து கைது பண்றாங்க. ஸோ அவங்க உடனே கைது பண்றாங்கன்னா எப்படி, யோசிச்சு பார்த்துருக்குமா யாராவது? அதுக்குள்ள அடுத்த பிரேக்கிங் நியூஸ் வந்தால் நம்ம கடந்து போயிடுவோம். யோசிச்சு பார்த்தா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன தெரியுமா, காவல்துறைக்கு தெரியாமல் எதுவும் நடப்பதில்லை. எங்க நம்மளுடைய செக்டார்ல, நம்மளுடைய பகுதியில் வேறு எதுவும் ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு காவல்துறை உடனடியாக அவங்களை கைது பண்றாங்க. ஸோ அதே போல நீங்க என்னைக்குமே எப்போதுமே வந்து அவங்கள கைது பண்ணக்கூடிய நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அவன் முதல்ல காய்ச்சுவானா, ஈஸியா முடியுதா? ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. தமிழ்நாட்டில் 100க்கு 76.8% பேர் கஞ்சா போதைக்கும், கஞ்சா போதை மீன்ஸ் ஓவராலா எல்லாத்துக்குமே, மது பழக்கத்துக்கு எல்லாத்துக்குமே ஆளாகி இருக்கிறாங்க. இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது தெரியுமா, தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய அழிப்பு நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? இதை சாதாரணமா நினைக்கிறோம் நம்ம, ஒவ்வொருத்தவங்களுமே சாதாரணமா நினைக்கிறோம் இந்த கஞ்சா போதை எல்லாத்தையுமே. இன்னைக்கு 45 வயசை தாண்டது ஒரு தலைமுறையோடைய பெரிய விஷயமா இருக்கு. இந்த 2024 நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், பிந்தைய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த தலைமுறை, இந்த 90s kids பெரிய பாதிப்பு. 40 வயசுல பல்வேறு பிரச்சனைகள் வருது. அப்ப 50 வயசுல ஒருத்தனுடைய வாழ்க்கை முடியுது. மூதாதையர்கள் 90 வயது 100 வயதை கடந்தமே நல்லா நெஞ்சு நிமித்துட்டு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு 50 வயசுல ஒருத்தன் இறக்குறான். இதே போல 50 வயசுல இறந்துக்கிற செய்திகள் பலதும் வந்து பெருசாயிடுச்சுன்னா உலக நாடுகளுக்கு மத்தியில நம்ம நாட்டவர்களுடைய வாழ்வாதார வயது 50 வயசு. அப்போ ஒரு தலைமுறை அழியுது. பலரும் வந்து இந்த போதைப் பொருட்களை உட்கொண்டு அவர்கள் திருமணம் அந்த மாதிரி பண்ணிக்கிறதுனால அவர்களுடைய குழந்தை பிறப்பு, இதை தான் நான் பாதிப்புன்னு சொன்னேன். குழந்தை தாமதமாகிறது, நிறைய விஷயங்கள் இங்கே ஏற்படுது. ஸோ போதைனா ஏதோ சிம்பிளா தண்ணடிக்கிறாப்பா, இவங்க சும்மா பேருக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க, அப்படி கிடையாது. எவ்வளோ பெரிய இன அழிப்பு இருக்கு தெரியுமா அதில், எவ்வளோ பெரிய கலாச்சார சீர்கேடு இருக்கு தெரியுமா? ஸோ இதையெல்லாம் உணர்ந்த மருத்துவர், நம்ம இவ்வளோ டிஃபைன் பண்றோம் இல்லையா, ஒரு மருத்துவர் அவர் தெளிவாக சொல்றாரு, ஒரு மருத்துவராக எனக்கு தெரியும் இந்த தலைமுறையும் பாதிக்கும், அடுத்த தலைமுறையும் பாதிக்கும், எதிர்கால தலைமுறையே இல்லாம போயிடுங்கிறாங்க. அப்ப இது எல்லாமே ரெக்டிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர்கிட்ட இருக்கு. முதல்வர் அவர்கள் வெறும் பேச்சுக்கு மட்டும் இந்த செயல்பாடை பண்றதோடு இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ், அதாவது ஒரு ஆக்டிவிட்டியோட அதை கொண்டு போயிட்டு அந்த செயல்பாடுகளை துரிதப்படுத்தி போதை கலாச்சாரத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும். இல்லைன்னாக்க நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு போறதுக்கே யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான் மெயின், ஓட்டு போறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. அப்புறம் இங்க இங்க இந்த தமிழ்நாடுன்ற நாடு இல்லாத ஒரு நாடா போயிடும், எல்லாம் செத்து விட்டாங்கன்னா போதையில. அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இதுல. இது சாதாரணமா நம்ம ஒரு கேளிக்கைக்காக சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது, ஏதோ காணொலிக்காக சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. மிகப்பெரிய பிரச்சனையை போதை கலாச்சாரம் இங்க உட்புகுத்திட்டு இருக்குது. இது எல்லாம் மாற வேண்டும் என்றால் திரு அன்னுனி ராமதாஸ் அவர்கள் சொல்வது போல போதை அழிப்பு, ஒழிப்பை விட அழிப்பு இங்க அவசியம். ஒழிச்சா பேருக்கு ஒழிக்கிறதுல அழிச்சு இந்த சுத்தமா இருக்கக்கூடாது. ஆனா நம்ம முதலமைச்சர் சார்ந்து இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆலையை வச்சிருப்பாங்க, சாராய ஆலையை வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை முதல்ல அவங்க கண்டிக்கணும். நான் இதை முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், இறுதியா சொல்லிக்கிறான்னு இப்ப சொல்றேன். இவங்க சார்ந்து வச்சிருக்கக்கூடிய அந்த சாராய ஆலையை ஒழிச்சாலே பாதி பேர், 130-140% பேர் அதை குடிக்காமலே போடுவான். ஏன்னா இங்கேருந்து வர்றது அங்கே ஏற்றுமதி அதிகம், ஏற்றுமதினா உள்ளுக்குள்ள போற ஏற்றுமதியை சொல்றேன். ஸோ இங்க எல்லாமே வந்து பிளான்டா போன நம்ம இந்த போதை ஒழிப்பு அவசியம். நீங்க எடுத்திருக்கக்கூடிய முயற்சிக்கு திரு அன்புனி ராமதாஸ் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சது போது எல்லாருமே நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆனா அவர் சொன்னது போல அது வெறும் பெயருக்கு வந்து இருந்துடக்கூடாது, வெறுமனே இருந்துடக்கூடாது.
இது உறுதிப்படுத்தப்பட வேண்டும், இது முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, பாமக கூறுவது போல, பாமக 12 ஆண்டுகளாக போராடுவது போல, அவர்கள் ஒவ்வொரு முறையும் கூறுவது போல, போதையில்லா நாட்டை உருவாக்குவோம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி. செய்வது நன்றி, வணக்கம்.